சட்டமன்ற உறுப்பினர் எர்ணாவூர் நாராயணன் தலைமையில் சமத்துவ மக்கள் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி துவங்கப்பட்டிருக்கிறது. சமத்துவ மக்கள் கட்சியில் இடம்பெற்றிருந்த எர்ணாவூர் நாராயணன் கடந்த முறை நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட அவர் இன்று காலை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமத்துவ மக்கள் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை துவங்கியுள்ளார். மேலும் கட்சிக்கான கொடியையும் அவர் அறிமுகப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு அளிக்க உள்ளதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதித்தால் தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அகில இந்திய அதிமுக தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அவருடைய அந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். அவர்கள் வேண்டாம், வேற கூட்டணிக்கு போக வேண்டும் என்று சொன்ன கருத்து ஏற்பாடு காரணமாக தான் என்னை கட்சி விட்டு நீக்கினார்கள். எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கி எங்களுக்கு ஒரு அரசு அங்கீகாரம் கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு ஆதரவாக என்னுடைய இயக்கம் செயல்படும்.